ஜோதிடத்தின் மூலமா மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து வந்து வித்தியாசமான பரிகாரங்கள் கொடுத்து தீர்வு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய கோவை விஜய் பண்டித் சார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வாழ்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஒரு பெரிய கேப் கப்புறமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல சார் இப்ப வந்துட்டு நீங்க வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிமையான தீர்வு கொடுத்து அந்த எளிமையான தீர்வு வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து வந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில வந்துட்டு இந்த ஒரு பேர் கொண்டவங்க இந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்றத நீங்க எப்படி கணிக்கிறீங்க சார் அதே வேலையா இருக்கணும் இப்போ ஒரு சமீபத்துல நான் நிறைய ஹாரஸ்கோ பார்க்கறனால தான் ஞாபகம் இருக்கு ஆள் ஞாபகம் இல்லை ஏன்னா ஏற்கனவே பார்த்துருப்பாங்க திருப்பி வந்து பார்க்கும்போது எனக்கு தெரியாது அவங்க சொல்லுவாங்க சார் ஏற்கனவே நீங்க பாத்தீங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இப்போ யுஎஸ்ல கூட ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க மெடிக்கல் முடிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் அதை அந்த இன்டர்ன்ஷிப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு நல்ல கல்லூரி நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்போ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா வேணியால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு உணவனுந்தான் எழுத்து வேணி அப்படின்னா புதன் சுக்கரன் தான் கிருஷ்ணவேணி புதன் வந்து புதன் வந்து கிருஷ்ணன் சுக்கரன் வேணி புதன் சுக்கரன் வேணினா என்ன மகாலட்சுமின்னு பேர் ஆக்சுவலாக வேணினா என்ன அப்படின்னா தலைமுடி கேசம்னு பேரு நீங்க திருவேணி சங்கமம் பண்ணிங்கன்னா வேணி தானம்னு அதுக்கு பேரு மகாலட்சுமி தன்னுடைய வேணியம் தானம் செய்ததால் வேணி தானம்னு அதுக்கு பேரு அதனால புதன் சுக்கரன் தான் கிருஷ்ணவேணி இதை நான் அமெரிக்க அளவுக்கு எங்க ஃபிட் பண்றேன் பென்சில் வேணியாவுக்கு ஃபிட் பண்றேன் ஏன்னா தான் எழுது பொருள் தான் எழுது பொருள் சுக்கரன் வந்து கிருஷ்ணவேணி அப்போ புதன் சுக்ரன் காம்பினேஷன் பென்சில் வேணியா அங்க யூனிவர்சிட்டி ட்ரை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்னு புதன் ரெட்டத்தன்மை அது நில ராசியாக போச்சு சுக்கரன் மலர் மலர்களுடைய பேர் கூட சுக்கரன் தான் புஷ்பலதா புஷ்பவள்ளி அந்த மாதிரி மரகதவள்ளி இந்த மாதிரி பேர்கள்லாம் வந்து சுக்கரனுடைய காம்பினேஷன் வரும் புதன் சேர்ந்தா தான் மரகதவள்ளின்னு வரும் அப்போ அவங்க ஜாதகத்தில் வந்து அது நில ராசியில் இருக்குது நிலத்துக்கு இங்கிலீஷில் பேர் என்ன லேண்ட் லேண்ட் இன்னொரு பேர் என்ன இருக்கு ஃப்ளோர்னு ஒரு பேர் இருக்கா இல்லையா ஃப்ளோரிடா மாகாணத்தில் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் ட்ரை பண்ணுங்க என்ன ஏன்னா சார் ரெண்டு நான் புதன் ரெண்டு ஆப்ஷன் புதன் ரெட்டத்தன்மை ஒரு புதன் வந்து ஒருத்தரை வரவேறு பேசுறதும் புதன் தான் அதே புதன் தான் கோல் சொல்லும் புதன் புதன் வந்து ரெண்டு தன்மை ரெண்டு தன்மை நல்ல கிரகத்தோட சேர்ந்தா நல்ல பலனை செய்யும் தீய கிரகத்தோட சேர்ந்தா போட்டு கொடுக்கும் நீங்க நீ உங்களுடைய அனுபவத்துல நிறைய பார்த்துருப்பீங்க வள்ளி படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேரக்டர் வருவாரு இவனை எல்லாம் நம்ம கும்புறோம் அப்படி கும்பிட்டுட்டு எல்லாம் நம்ம கும்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவருடைய அந்த கேரக்டர் இருக்கும் அந்த புதன் டட்டத்தன்மை அதனால் ரெண்டு இடத்துல ட்ரை பண்ணுங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆப்ஷன் வைங்க அதில் கிடைக்குன்னு சொல்லி பென்சில் வேணியாலே அவங்களுக்கு கிடச்சது இப்போ ஒரு சமீபத்தில் அவர் கூப்பிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு சார் ரொம்ப அக்யூரஸியாக இருந்தது ரொம்ப கரெக்டாக இருந்தது நாங்கள் இந்த ரிப்பன் தான் கட் பண்ண சொன்னோம் என் பொண்ணுக்கு அதில் நம்பிக்கையெல்லாம் இல்லை ஆனால் நாங்கள் கட்டாயப்படுத்தி சொல்லி செஞ்சு இப்போ கிடச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு ஹாரஸ்கோப்பில் வாங்கிட்டு கேட்குறோம் அவங்க சேலத்தில் வந்து பார்க்குறாங்க இப்போ சேலத்துலேருந்து பார்க்கும்போது செவ்வாய்பேட்டையில் உங்கள் வீடு இருக்கான்னு கேட்குறேன் சேலத்தில் செவ்வாய்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்கு சரி இந்த பையன் வந்து சமீபத்தில் ஏதாவது டூ வீலரில் போய் ஆக்சிடென்ட் ஆச்சான்னு கேட்குறேன் ஆமாம் சார் டூ வீலரில் ஆக்சிடென்ட் ஆச்சு சரி குரங்கு சாவடிங்கிற இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சா அங்கே எதா மணிப்பால் யூனிவர்சிட்டி மணிப்பால் ஹாஸ்பிட்டல் அது பக்கத்தில் அடிபட்டுச்சா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போன ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் அவங்களுக்கு ரெண்டு பசங்க அவங்க வந்து வெள்ளி பற்றை பற்ற வைக்கிற வேலை செய்கிறாங்க வீட்டில் அங்கே வெள்ளி கொலுசு அதிகம் அந்த ஏரியாவில் வெள்ளி மேனுஃபேக்சர் கொலுசு மேனுஃபேக்சரே உங்களுக்கு சேலம் தான் அவங்க சொல்கிறாங்க ஆமாம் சார் பையன் டூ வீலரில் போய் விழுந்து அடிபட்டு வந்தான் எலும்பு உடஞ்சது கை உடஞ்சது குரங்குச்சாவடி பக்கத்தில் மணிப்பால் ஆஸ்பத்திரிக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த பையனை கூப்பிட்டு பையன் போன கொடுங்கன்னு தம்பி இனிமேல் வேமா போவியா இனிமேல் போக மாட்டேன் சார் நீ வேமா போய் கேள்வா அடுத்தாள் மேலே மோதி அவங்க இறந்தாங்கன்னா அவங்க கொடுங்க தான் தெருவில் நிற்கும் வாகனங்கிறது பிரயாணத்துக்கு தான் நீ அதிவேகமாக போகிறதா இருந்தால் போய் ஓட்டணும் நீ இழந்தாலும் உங்கள் குடும்பத்துக்கு இழப்பு ஏன்னா உங்கள் தாய் தவப்பும் உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க நீ அடுத்த ஆள் ஆக்சிடெண்ட் ஆகி அவர் இறந்தாலும் அவர் குடும்பம் தெருவில் நிற்கும் ஆனால் வண்டி வாகனங்கிறது பிரயாணத்தில் பொறுமையாக போகுது தம்பி அப்படி அந்த பையன் சேரத்தில் செவ்வாய் கொஞ்சம் போர்ஸாக இருக்குது அவங்க சாரி மணிப்பால் எப்படி சொன்னீங்க சார் அப்படின்னா கேதுங்கிறது மணி சந்திரங்கிறது பால் சந்திரனும் கேதுவும் அந்த பையனுக்கு நாலாம் படத்தில் இருக்குது அதை சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குது சனி செவ்வாய்க்கிறது காட்டு விலங்கு அதில் சனியினுடைய ஆதிக்கம் இங்கே ஒன்பதாம் மடி ஒன்பதாம் இடத்தோட தொடர்புல இருக்குது ஒன்பதாம் இடம் தான் சாவடி அப்போ குரங்கு சாவடின்னு அப்படித்தான் எடுத்தேன் சந்திரன் பால் நிலவுன்னு சொல்கிறோமா இல்லையா நிலாவை அப்போ சந்திரன் தான் பால் கேதுங்கிறது மணி அப்போ மணிப்பால் ஆஸ்பத்திரி முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஒரு ஜாதத்தில் இங்கே அடிபடணும்னு இருக்குது அப்போ எல்லா லொக்கேஷனையும் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல முண்டை நெஸ்ட்ராலஜின்னு ஒண்ணு இருக்குல்ல இத வச்சுதான் நம்ம கேக்குறோம் அதே மாதிரியே ஒரு ஜாதகத்துல புட்டு விக்கின்னு ஒரு இடம் இருக்கு கோயம்புத்தூர்ல புட்டு விக்கின்னு ஒரு இடம் இருக்குமா ஒரு ஊரே இருக்கு கோயம்புத்தூர்ல புட்டு விக்கின்னு இருக்கு புட்டு விக்கில இடம் வாங்கிருக்கீங்களா அங்க தோட்டத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கானே புட்டு விக்கில எங்களுக்கு லேண்ட் இருக்குங்க பக்கத்து இடத்துக்கு தோட்டத்துக்காரருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இருக்குங்க அது கொங்கு அப்படி தானே பேசுவாங்க அப்ப கேட்டேன் புட்டு வீக்கின்னு எப்படி சார் சொல்கிறீங்க அவங்களுக்கு டெஃபனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு மூணாம் அதிபதி ஆகிய சந்திரன் நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு நாலாம் இடம் வந்து உங்களுக்கு வறண்ட ராசி சந்திரன் தான் அரிசி அது எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு உங்களுக்கு மக நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு மக நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது கேதுங்கிறது பாம்பு டியூப் மாதிரி இருக்கா அப்ப அரிசியை உள்ள தானே புட்டு வேக வைக்கிறாங்க அது வறண்ட ராசியா இருக்கிறதுனால சந்திர த விக்கல் எடுத்தா தானே தண்ணி குடிப்பீங்க இப்போ நான் வறண்டா தானே நீங்க தண்ணி குடிப்பீங்க அப்போ புட்டு விக்கின்னு தான் சார் எடுத்தேன் சார் பயங்கரம் சார் இது இது ரொம்ப ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி அப்படி கிடையாதுங்கய்யா நம்ம அனுபவம் தான் இது அனுபவம் தான் என்ன இது எப்படி இப்படி தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மயில்கல்னு ஒரு இடம் இருக்கு அதே ஏரியாவில் மயில்கல் அந்த சுந்தராபுரம் இந்த கோவை ரோட்டில் மயில்கல்லில் இருக்கீங்களான்னு கேட்குறோம் அதே ஒரு ஜாதகம் கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் அவங்க வந்து கார்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க கோயம்புத்தூரில் நஞ்சப்பா ரோட்டில் கார்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க நான் உங்ககிட்ட கேட்டேன் மேற்கு பொண்ணு ரங்க ரோட்டில் அவங்க வீடு இருக்கா சார் மேற்கு பொண்ணு ரங்க ரோட்டில் தான் சார் எங்கள் வீடு இருக்குது ஆரஸ்புரத்தில் மேற்கு பொண்ணு ரங்கம் வீதின்னு ஒரு வீதி இருக்குது அவ் அப்போ அது மேற்கு பொண்ணு ரங்க வீதி எப்படி எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து அதுல ராசியில் வந்து கிழக்கு ராசி தெற்கு ராசி மேற்கு ராசி வடக்கு ராசி இருக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு முன்னாங்க பன்னெண்டு ராசி இருக்கு மேற்கு அதிபதியான சனியோட தொடர்பு கொள்ளுது ஆனால் அது உட்காந்து வீடு தெற்கு வீடு இதில் திருவோண நட்சத்திரம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கான நட்சத்திரம் ரங்கநாதருடைய நட்சத்திரம் அது சனியோட தொடர்புலாம் அங்கே இருக்கு அந்த ஜாதகத்துல அப்ப அதுல குரு சம்மந்தப்படுறாரு குரு சம்பந்தப்படுறாரு குரு பொண்ணு குரு பொன்னகை அப்படின்னு சொல்றது குரு தான் ஆபரணமாக குரு தான் கோல்டு ஆபரணமாக செஞ்சா சூரியன் சூரிய ஆபரணம் குரு கோல்டு அது புதனோட நட்சத்திரத்தில் இருக்க அந்த அது போய் திருவோணத்தில் இருக்கனால பொண்ணு ரங்கம் ரோடுன்னு எடுத்தேன் அங்கே சனி சம்மந்தப்பட்டதுனால சனி பார்த்ததுனால மேற்கு பொண்ணு ரங்க ரோடுன்னு எடுத்தேன் இதே அங்கே சூரியன் தொடர்பு கொண்டிருந்தா கிழக்கு பொண்ணு ரங்க ரோடாக மாறி இருக்கும் ஸோ ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணது தான் எதுவுமே புதுசு இல்லை பழைய நினைப்பாங்க வெறும் பிளானட் தானே பழைய கிரகத்தை வச்சு இன்னைக்கு எப்படி புதுசா இருக்க சொல்ல முடியும் பழைய கிரகத்தை வச்சு இன்னைக்கு எப்படி புதுசா சொல்ல முடியும் இப்ப உதாரணமா செவ்வாய் புதன் தான் மைதா செவ்வாய் புதன் தான் மைதா அதே செவ்வாய் வந்து கனரகம்னு சொல்லக்கூடியது செவ்வாய் புதன்கிறது வங்கி புதன் தான் அக்கௌண்ட் காமர்ஸ் தான் கணக்கன் செவ்வாய் புதன் சேர்ந்தா கனரா வங்கின்னு எடுக்கிறான் அதுவே போய் வேற ஒரு ராசியில சம்மந்தப்பட்டுச்சுன்னா பேங்க் ஆஃப் பரோடான்னு எடுக்கிறான் ஏன்னா மைதா வச்சுதான் புரோட்டா பரோட்டா போடுறீங்க இதா இல்லையா அந்த அலைவரிசையை மாத்திக்கிறோம் அவ்வளவுதான் சரி இப்ப அந்த மாதிரி வந்துட்டு ஆஹ் நீங்க சொல்லும்போது வந்து இந்த பேருக்குரியவங்க இந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்றத கணிக்கிறீங்க இப்ப வந்து ஒரு வேலை வந்து இந்த பேருக்குரியவங்க இந்த ஒரு இடத்துல இருக்கணும் ஆனா அந்த ஒரு இடத்துல இல்லாம அவங்க வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அது கூட அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துமா ஆமா இப்போ என்ன தீர்வு சார் இப்ப நான் பிறந்த ஊர் வேற வாழ்ந்த இடம்லாம் வேற இப்போ நான் வந்து உட்காந்துருக்குறேன் அந்த டிரான்சீட்டு மாத்தி விட்டுறோம் அது நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமான்னு ஒரு கணக்கு இருக்கு இந்த இந்த கோச்சாரத்துல இந்த இடத்துக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்க போயிட்டீங்கன்னா வளர்ச்சி சார் இப்ப அங்க போய் கஷ்டப்படணும் தான் கஷ்டப்படணும் இப்ப உதாரணமா சொல்றாருந்தான் நான் ரிசப் வளர்க்கணும் எனக்கு எட்டுக்கூடிய ஒரு குரு நாலு கூடிய சூரியனையும் பார்ப்பாரு நாலாம் இடத்தையும் பார்ப்பாரு சூரியனையும் பார்ப்பாரு சந்திரனையும் பார்ப்பாரு அது தனுசு ராசியில இருக்கு தான் கோயம்புத்தூர் அவர் குருவே எட்டு கூட கணத்துக்கு எட்டு கூடவரே பதினொன்று கூட எட்டாம் மடங்குற கஷ்டம் எட்டாம் இடங்குற வழக்கு எட்டாம் இடங்கிற சர்ஜரி எட்டாம் இடங்கிற விபத்து எட்டாம் இடங்கிற அவமானம் நூறு சதவீதம் உண்டு ஆனா பதினொன்றாம் மடங்குற வெற்றியும் உண்டு பதினொன்றாம் மடங்குற வெற்றியும் உண்டு அப்ப கோயம்புத்தூர் வந்து நான் கஷ்டப்பட்டு இருந்திருக்கு அப்ப என்னுடைய குருநாதர் பாட்டு கோயம்புத்தூர்ல கஷ்டப்பட்டு இருக்கு தலையெழுத்து போ அனுபவி சொன்ன கேட்க மாட்டேன் ஆனா அதே இடத்துல நல்லா வருவாப்போ கஷ்டமா கஷ்டம் தான் இருக்கேன் இடையில சரியா வந்து நல்லா வந்து கீழே டம்முனு பதளத்துல விழுந்தேன் எங்க ஊர்லயே தாங்க முடியாம இங்க இங்க வந்து நல்லா இருந்து மிகப்பெரிய கடனாளி அது எங்க ஊர் கடன் சாதாரணம் கோயம்புத்தூர் வந்து ஒன்றரை கோடிக்கு மேல கடன் அந்த அளவுக்கு வாங்குறதுக்கு திறம்பது கம்மி வீட்டில யாரும் கொடுக்காத ரெண்டு வட்டி வேண்டாம் பத்து வட்டிக்கு குடுப்பியா கொண்டா இருபது வட்டிக்கு கொடுப்பியா கொண்டா ஏன்னா அதிக வட்டிங்கிறது எட்டாம் இடம் அத பன்னெண்டு குடையரும் பாப்பாரு ஆறு குடைய சாரம் ஆறு எட்டு பன்னெண்டு வட்டி கட்டி மாண்டவர்ங்கிறது ஜோதிட விதி பள்ளத்தூர் சுபசுப்பிரமணியமே கோட்டையூர் சுப்பிரமணியம்னு சொல்லுவாங்க அல்லது பள்ளத்தூர் சுபசுப்பிரமணியம்னு சொல்லுவாங்க அவருடைய புத்தகம் தான் இன்னைக்கு எல்லாரும் கிளாஸ் எடுக்கிறாங்க அவருடைய புத்தகம் தான் எல்லாரும் கிளாஸ் எடுக்கிறாங்க இன்னைக்கு யாரு வகுப்படுத்தாலும் சரி அவருடைய புக் இல்லாம வகுப்படுக்க முடியாது பள்ளத்தூர் சுபசுப்பிரமணியம் அல்லது கோட்டையூர் சுப்பிரமணியம் கூட சொல்லலாம் அவருடைய அவர் ஆக்சுவலா என்ஜினியர் அவர் பொறியாளர் அவரு அவர் போன் பண்ணி கேட்கும் போது தயவு செஞ்சு எனக்கு ஜாதம்ல பாக்க தெரியாது எல்லாம் எழுதத்தான் தெரியுனாரு ஆளுமை மிக்க ஒரு எழுத்தாளர் அவர் ஜோதிட எழுத்தாளர் ஒரு பொறியாளர் அவர் ஆர்கிடெக்ட் அவர் அவருடைய நூல்ல இருக்கு ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டவர்கள் வட்டி கட்டி மாண்டவர்கள் எழுதி வச்சிருக்காரு ஐயான்னு போன் பண்ணி விட ஜாதகம் பார்க்கணுங்க ஐயா நான் ஆரம்ப காலத்துல என்னுடைய நண்பர் கூட முயற்சி பண்ணதாக சொல்லுவாரு அப்ப நான் கேட்கும்போது ஏன்னா நான் இருந்தது காரைக்குடில அப்போ கோட்டையூர் சுப்பிரமணியம் எனக்கு தெரியாம இருக்குமா தெரியும் போன் பண்ணி கேட்கும்போது எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியாது எழுதுத்தான் தெரியும் புக்கு நான் எழுதிருக்கேன் படிச்சுக்கோங்க அதே பயன்படுத்திக்கோங்க அவர் ஏதோ கிளாஸ்லாம் போட்டதா சொல்றாங்க ஸோ அவருடைய நூலை தழுவிதான் இன்னைக்கு எல்லாரும் வகுப்படுக்கிறாங்க வகுப்படுக்கிறது அவருடைய நூல் தான் ஜோசியம் கத்துக்கிறேன்னா அவர்கிட்ட தான் போய் படிக்கணும் அவர் இல்லை இன்னைக்கு ஐயா அம்மா இறந்துட்டாரு நிறைய பேர் எடுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த கான்செப்ட் வங்குறது என்னன்னா இந்த இடத்துல அவங்க இங்கே போய் கஷ்டப்படணுங்கிறது விதி அப்போ நான் கோயம்புத்தூருக்கு வரணும் கஷ்டப்படணும் படிச்சு ஜோடு துறையில் கீழே விழுகணும் அதே ஜோடு திருப்பி மீண்டு வரணுங்கிறது விதி சரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து எல்லாமே விதி பயன்படிதான் நடக்குது அப்படின்றத வந்து நீங்க சொல்றீங்க அது நிதர்சனமா நானும் ஏத்துக்கறேன் இருந்தாலும் கூட நம்ம ஜோதிட முறையை பயன்படுத்தி இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு பேர் கொண்டவங்க இல்லாம இருந்து வேற ஒரு இடத்துக்கு இடம் பெயர்ந்தாங்க அப்படின்னா அவங்க ஒன்று வருவாங்க அப்படின்ற மாதிரி எதாவது நம்மளால கணிக்க முடியுமா சார் அதுக்கான நேரம் வரணும்ல

என்கிட்ட வந்தாச்சு உங்களுக்கு முடியலன்னு தானே என்கிட்ட வரீங்க நான் தலைக்கணம் சத்தியமேட்டேன் கிடையாது உங்களுக்கு முடியலன்னு என்கிட்ட வரீங்க இப்ப நான் சொல்றத கேட்கணும்ல அதெல்லாம் கேட்டுட்டு இந்த திதிக்கு என்ன சார் பலனு இந்த முடக்குக்கு என்ன சார் பலனு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நேரடியா ஜோசியத்துக்கு வந்தாளுக என்ன எனக்கு இந்த திதி யோகம் கரணம் முடக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்கோங்க திதியை படிக்காம ஜோஷிரா வந்திருப்போம்மா முடக்கு படிக்காம ஜோசிரா வந்திருப்போம்மா கரணநாதன் படிக்காம வந்திருப்போம்மா நான் கரணநாதனை கும்புறது கூட கிடையாது நல்லா தான் இருக்கேன் இன்னொன்னு சொல்லப்போனா என்னுடைய நண்பர் சக நண்பர் அவர் ஒரு ஜோதிடர் தான் அவருக்கு அவயோகி திசை நடக்குது அவயோகி திசையில டாப்ல இருக்காரு இந்த கேது உங்களுக்கு அவயோகி அப்படின்னு நாங்க ரெண்டு ஜாதகம் பாக்குறோம் நாங்க ஜோட அவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவயோகில ஒரு கோடி சொல்றேன் சோழன் பார்த்து சம்பாரிச்சிருக்காரு நூறு சதவீதம் அவர் ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாதிச்சிருக்காரு கிளைண்டே பார்ப்பாங்க சார் இடம் வைக்க முடியல சார் நல்ல புத்தி சாதுர்த்தியம் அவர் அந்த ஊர்ல அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு வாங்கிக்கிறீங்களா உழைப்பாளி அடுமையான உழைப்பாளி ஜோடம் பார்ப்பாரு உழைப்பாரு அங்க இங்கே நடமாடிட்டே இருப்பாரு அவயோகி தேசியில எப்படி கோடி சொன்னானாரு ஒரு விதி எல்லாருக்கும் பொருந்தாது கண்டிப்பா ஒரு விதி எல்லாருக்கும் பொருந்தாது அதனால நான் அவயோகி தப்புன்னு சொல்லல அது பாக்குறது தப்புன்னு நான் சொல்லலை அது ஏன் வேலை செய்யல பாக்கணும் அது வேலை செய்யல உடனே அவயோகி தப்பு யோகி தப்பு அப்படின்னு சொல்லி அளவுக்கு அப்படி இல்ல அந்த உழைக்கிறதுக்கான நேரமா அவங்களுக்கு வரணும் என்ன மாதிரி படுத்தவங்களால உலகத்துல யாருமே கிடையாது எங்கப்பா ஆர்மி ஆபீசர் எப்படி நடத்திருப்பாரு யோசிக்கோங்க காலையில் நாலு மணிக்கு இந்த மாடா தூங்குறேன்னு பெல்ட்டோட வருவாரு அவருக்கே நான் டெபி கொடுத்து போய் தூங்குறாரு ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நான் தூக்க முடியல ஓடிக்கிட்டு இருக்கிறேன் நேற்று நைட்டு தூங்கும்போது பன்னெண்டரை மணி தாயி காலைல வெள்ளை எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சு ஃபாரின் கிளைன்ஸ் பார்க்க வேண்டிய பார்த்துட்டு என்னென்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அடுத்து நாளைக்கு என்ன செடியூல் நாலாண்டைக்கு எந்திரி ஓடிக்கிட்டு இருக்கோம் காலம் வந்த அளவுக்கு துரத்துது ஒரு நேரம் படத்தே கிடந்தேன் நேரம் வராமல் எதுவும் இல்லை கண்டிப்பா கண்டிப்பா இந்த நேரத்துல இந்த இடத்துல போய் அவர் ஜெயிக்கணும்னு விதி இருக்கும் அதான் உண்மை இதை தெரிஞ்சது தான் இந்த பெயிரியல் ஒரு உழைப்பு பிரபஞ்சத்தோட அனுமதி எல்லாமே இறை அனுகிரகம் நம்ம எல்லாம் ஒண்ணுமே எவ்வளவு பெருசு அது கூட ஒரு புரளி வந்துச்சு இந்த மாதிரி இந்த குருநாதருடைய தூக்கிட்டு போயிட்டாரு திருடிட்டு போயிட்டாரு திருடுற அளவுக்கு அவர் என்ன அப்ப அவருடைய சிலபஸ் சின்னதா பாக்கெட்ல எடுத்து வச்சுட்டு போறதுக்கு அவரே பிரபஞ்ச பெருசு என்னுடைய குருநாதர் பிரபஞ்ச பெருசு என்னுடைய குருமார்கள் யாருமே எல்லாருமே பிரபஞ்சத்தோட பெருசு அவங்க சிலபஸை தூக்கி பாக்கெட்ல வச்சுட்டு போக முடியுமா சுயபுத்தின்னு ஒண்ணு வேணாமா அவங்க ஆக்சிடென்ட் ஆச்சா அடிபட்டுச்சா ஸ்டீல் பிளேட் வச்சான்னு கேட்பாங்க நான் மணிப்பால் ஆஸ்பத்திரி மாதிரி அடிபடிச்சான்னு கேட்பேன் விலத மேட்ரு நான் அந்த அளவுக்கு நான் அதை டெப்தா பயிற்சி பண்ணி வச்சிருக்கேன் அஸ்தம்பட்டியில இருக்கீங்களான்னு கேக்குறேன் அஸ்த நட்சத்திரம் ஒன்னு இருக்கா இல்லையா இருக்கு இருக்குல்ல அது சேலத்துல போய் கேக்குறா தான் அஸ்தம்பட்டின்னு கேக்குறேன் உண்டா இல்லையா சேலத்துல செவ்வாபேட்டன்னு இருக்கு செவ்வாபேட்டைன்னு கேட்கறேன் சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க தாரமங்கலம்னு இருக்கு நிறைய லொக்கேஷன் இருக்கு அந்த கிரகத்துக்கு தக்கவாறு இந்த பேருக்கு கேள்வி கேட்குறேன் கோயம்புத்தூர் குழந்தா வேற கேள்வி கேட்பேன் திருச்சிக்குள்ளவனா வேற கேள்வி கேட்பேன் ஒரு ஜாதத்துல கேட்கிறேன் மேல புலிவார் ரோட்ல இருக்கீங்களான்னு கேட்கிறேன் மேற்குங்கிறது மேலம் மேலன்னு எடுத்துக்கிறேன் சனி சிவாங்கிறது காட்டு விலங்குன்னு எடுத்துக்கிறேன் புரியுதுங்களா அப்ப மேல புலிவார் ரோடு அப்படின்னு எடுக்கிறேன் அதே வந்து சிங்கார தோப்புன்னு ஒரு ரோடம் இருக்கு கன்னி விடுதான் தோப்பு தோட்டம் துறவு சுக்கரந்தே சிங்காரம் ரைட்டா அழகு இயற்கை அழகு சந்திரன் மேக்க அளவுக்கு சுக்குறேன் அப்ப அது சிங்கார தோப்புன்னு எடுக்க சரி அதே வந்து பாத்தீங்கன்னா அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரியமங்கலம்னு நட இருக்கு புரியுதுங்களா அப்ப கேது செவ்வாய் சம்பந்தப்பட்ட அரியமங்கலம்னு எடுக்கிறேன் கேது கத்திரிக்கொழுங்கம்மா கேது கத்திமா அரிக்கிறோமா இல்லையா காய அறிஞ்சிட்டோம்னு கேட்பாங்க ஒரு ஊர்கள்ல அந்த வழக்கு மொழி இருக்கு செவ்வாயோட சேர்ந்தா அரியமங்கலம்னு எடுக்க அதே சந்திரன் பலமா இருந்தா பால்கம்பணி பக்கத்துல இருக்கீங்களான்னு கேட்குறேன் அதே ஒரு ஜாதத்துல எஸ்ஆர்சி காலேஜ்ல படிச்சுக்கலான்னு கேட்கிறேன் பிசு கிபர் காலேஜ்ல படிச்சீங்களான்னு கேக்குறேன் செஞ்சோசப்ல படிச்சிங்களான்னு கேக்குறேன் உங்களே கேட்டால சந்தனையுற காலேஜ் இஸ்லாம் காலேஜ்ல படிச்சீங்களா கூட தெரியும் அதே சுப்பிரமணியபுரம் அங்க இருக்கு திருச்சிக்குள்ள இதே மதுரைக்குள்ள போயிட்டீங்கன்னா செல்லூரான்னு கேட்பேன் சனிதா செல்ஸ் சனிதா செல்ஸ் சனி கட்டுப்போனா செல்ஸ் போச்சுன்னு அர்த்தம் செல் உற்பத்தி ஆகவில்லை என்ற அர்த்தம் புரியுதுங்களா அப்ப நான் அதை கேட்கறேன் செல்லூர்ல இருக்கீங்களான்னு கேக்குறேன் சனிதா மீனாட்சி நான் எடுக்கிறேன் ஒரு குருநாதன் புதன் எடுப்பார் நான் சனியை மீனாட்சின்னு எடுப்பேன் அப்போ நான் கேட்குறேன் மதுரை மீனாட்சி மீனாட்சித்துல கீழான்னு கேட்குறேன் குருதான் யானை அப்போ அங்கே வந்து ஆனையூர்னு ஒரு ஊர் இருக்குது அந் அதுக்கு ஒரு கிரக சேர்க்கை இருக்குது கூத்தியார் குண்டுன்னு ஒரு ஊர் இருக்குது அதுக்கு ஒரு கிரக சேர்க்கை இருக்குது அதை கேட்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலைவாணி தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் வரும் அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா பசுமலை இந்த அரவுண்டு சூரியன் போய் சிம்ம ரிஷபத்தில் இருந்தால் பசுமலைன்னு எடுக்கிறேன் அது பசுவோட அங்க சூரியன் சம்பந்தப்பட்டது பசுமலையில் இருக்கிறேன் அதே சந்திரன் சம்பந்தப்பட்ட எனக்கே ஒரு மாதிரி சந்திர அரிசி நெல்லுமா சந்திரன் அரிசி நெல்லு சூரியன் தான் ராஜா ராஜா அங்க இருப்பார் கோட்டையில அப்ப நெல்பேட்டைன்னு கேக்குறேன் சிம்மத்துக்கு அதிபதி யாரு சூரியன் அங்க சனி இருக்கு சிம்மக்கல்ல இருக்க சனி கல்லு சிம்மக்கல்லு இருக்கையில கேக்குறேன்

டூ தேர்ட்டி நான் ஏடியா இருக்கேன் சார் உங்க வீட்டுல இருக்காங்களே அவரும் ஏடியா இருக்கார் சார் ஏடியா அங்க இருக்காரு அழிஞ்சு போச்சு சார் இதை தெரிஞ்சா தானே கேட்க முடியும்தாயி கண்டிப்பா 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலகட்டங்கள அதே சிங்காரப்பேட்டை ஈபில என்னுடைய அக்கா வீட்டுக்காரு பண்ணி முடிஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்ப நான் அக்கா வீட்டுக்கு லீவுக்கு போவோமா இல்லையா ஆனா அன்னைக்கு நான் போனது அன்னைக்கு நான் வசிச்சது அந்த ஒரு மாசம் ரெண்டு மாசம் விடுமுறை பயணத்துக்கு போனது பல வருஷம் கழிச்சு எத்தனை வருடம் கழிச்சு என்கிட்ட ஜாதகம் பாக்குறாங்க அப்ப அவங்க கிட்ட சொன்னேன் அதே ஈபில எங்க அக்கா வீட்டுக்காரு ஒரு ஜெயார் என்ன சார் சொல்றீங்க ஆச்சரியமா பிரபஞ்சம் எவ்வளவு பறந்து சின்ன மேட்ருன்னு சொல்ல முடியும் இதை எப்படி நான் திருட முடியும்

புரியுதா எஞ்சான் உடம்புக்குள்ள அரைச்சான் மழைப்பை இருக்கிற மனுஷன்தான் அதே வயிற்றுக்குள்ள சாப்பாடு சாப்பிட்றோம் அதே வயிற்றுக்குள்ள நரகலும் இருக்கிறது ஸோ அதனால நல்லதும் பேசத்தான் செய்வாங்க கெட்டதும் பேச இதை நம்ம காதல வாங்க நம்ம ஜோசியா இருக்க முடியாது கண்டிப்பா இதை பத்தி திங்க் பண்ணோம்னா உட்கார்ந்து ரூம் போட்டு அழுகணும் எல்லாரும் நீ கமெண்ட் பண்றாங்களேன்னு நான் அத கண்டுக்கிறதே கிடையாது நான் பார்த்தது கூட கிடையாது சரி அப்பதான் ஒவ்வொரு போட்டால் காசு கொடுக்க போறாங்களா எனக்கு எதுவும் கிடையாது கஷ்டப்படும் போது வட்டி கட்டினாங்களா

சொந்த பந்த ஐயோ நான் படாத அவமானமா அதை வந்து மக்களுக்கு எப்பவுமே வந்துட்டு வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறதுன்னு அதை கண்டுக்குறது இல்லை சரி சரி சொல்லிட்டு போறேன் அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் நண்பர் சொல்லுவார் என்னே உங்களை யார் வைறாங்களோ சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு போட்டு ஒரு படம் படம்